அவர் பேசினா இன்னும் இன்னும் ஹாப்பி ஆகிடுவோம். அவரோட வாய்ஸே ரொம்ப யூனிக்கு. டீசரில் கூட சிற்றீரா மாதிரி பாடணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி வி டிவி கணேஷ் சார் அவர்கள். Good morning everybody. Wonderful. இப்போ தான் எங்க மார்னிங் பிரிஸ்கா இருக்கு சார். ஆமா. இது இந்த படம் ஸ்ட்ரைட் அவே இந்த படத்துக்கு வந்தலாம். இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பம், குடும்பத்தில் இருக்கிற கதை. இப்போல்லாம் குடும்பம் குடும்பன்ற நானே வந்து என் ஒய்ஃப் நானே சின்னதாக தான் இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எப்படின்னா 30 days non-stop shooting in Ooty. Producer வாரி வழங்கிட்டார் பூமி சுந்தர். அவர் வந்து கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை. அவ்வளோ அழகான அட்மாஸ்பியர். அப்படி பண்ணும்போது இதில் மாமான்றான் மாமின்றான் சித்தப்பா சித்தி அந்த பாண்டிங் இருக்கு பாருங்கள், சூப்பராக இருந்தது. நம்மளுக்கே ஒரு ரிலீஃப், ஏன்டா உண்மையிலே இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமேன்னு. ஆக்சுவலாக நானே வாழலை, பொண்டாட்டி கூப்பிட்டு தனியாக வந்துட்டேன் அம்மா விட்டு. அப்புறமா தான் ஃபீல் ஆகுது. தனியாக வந்ததுனால அப்படியே தனியாகவே போயிடுவோம். ஆனால் பாண்டிங்காக ஒரு குடும்பத்தோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சண்டை கிண்டை எல்லாம் வரும். ஆனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். வெளியே வந்ததுமே கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃப்பும் மாறிடும். ஓ நம்ம பண்ணதே தப்பு தான்ட்டு போய் தப்பு பண்ணிடும். இப்போ தனியாக இருந்தால் என்ன ஆகும்னா, செவுத்துலேயோ இல்லை கண்ணாடியிலையோ போய் தான் இடிச்சிக்கணும் நம்ம நம்ம தப்புன்ட்டு. அது மாதிரி குடும்பமாக வாழணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. 2-2.5 hours என்ஜாய் பண்ணுவீங்க. அதுலேயும் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்காரு டைரக்டர். அதுக்கேற்ற மாதிரி ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங், எனக்கு அந்த இந்த சாங் ரொம்ப பிடிச்சிச்சு, மாஸ் சாங் அது. அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடியிருக்காரு. உங்களுக்கு பார்த்தா அப்படி போயிடுது. அந்த ஒரு ஒரு மூமெண்ட்ஸும் போட்டு எடுக்கிறதுக்குள்ளால இங்கெல்லாம் இழுத்துக்கும். ஏன்னா நம்ம தான் பார்த்து. சார் அந்த ஸ்டெப்பு ட்ரை பண்ணுவீங்களா சார் நீங்கள்? மக்கா மிஷி ஸ்டெப்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களா சார் நீங்கள்? மக்கா மிஷி ஸ்டெப்பு பாதி நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். அப்போ சாண்டி மாஸ்டர் சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தீங்க. சாங் போட்டிங்கன்னா பண்ணுவேன். ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் இந்த ஃப்ளோரில் பண்ண முடியாது. ரவி ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர், நல்ல ஒரு நடிகர். அவர் பாருங்க, தெலுங்குல அவங்க அப்பா பெரிய நடிகர். இவர் அங்கே தெலுங்கில் பெரிய டேட்ஸே இல்லாமல் அங்கே நின்றுன்னு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு இங்கே வந்துட்டு எனக்கு தமிழ் தான் தமிழ் தான் போது அப்படியே நம்மளுக்கே கிளுகிழுப்பாது. ஏன்னா அவர் அவ்வளோ தமிழை நேசிக்கிறாருன்னும் போது தான் நம்மளுக்கு நம்ம அருமையே தெரியுது. நமக்குள்ளே காலையில் டிஃபன் சாப்பிடலையாம்மா, சவுண்டே காணுமே. சார் நீங்கள் வந்தோடனே எல்லாம் வேற லெவலில் போகிறேன். ஓகே, ஸோ எங்களுக்காக வந்து நீங்கள் ஸ்டெப்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பட் டான்ஸ் ஆட வேண்டாம், ஏன்னா ஃப்ளோர் சரியில்லை. அதனால் நீங்கள் டீசரில் சிற்றீராம் மாதிரி பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களே, எங்களுக்காக ஒரு ரெண்டு வரிகள் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த இங்கி பிங்கி போடுமா? இங்கி மிங்கி. ஏன்னா நீங்கள் இவ்வளோ கேட்கும்போது ஒரு லைன் பாடாம கண்டிப்பாக கண்டிப்பாக இங்கே வந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ப்ரொடியூசர் எங்க? Hi, boss. Hi, Ravi. Hello, sir. சார் இது வரைக்கும் நம்ம VTV சார் ப்ரொடியூசரா பார்த்தாச்சு, ஆக்டரா பார்த்தாச்சு. சரண்யா மேடம் வாழ்த்து. இப்போ இது உங்களுக்காக முதல் முறையா நம்மளுடைய பிரதர் ஆடியோ லான்ச்ல சிங்கரா வந்து ஒரு எடுத்திருக்காரு நம்ம VTV கணேஷ் சார். ஏ காரே ஜாரே இங்கி இங்கி காவ
அருமையான பாட்டை லுங்கி காவலேன்னு அந்த டைரக்டர் ஒரு லிரிக் எழுதினாரு, அதனால அதை பாடிட்டேன். ஓகே சித்ரா, சாரி. Thank you, but anyway, we are very proud that we have launched you here as a singer. As a singer, இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கீங்க சார். இன்னையில இருந்து நீங்க ஆசைப்பட்டேன். உங்க பேர் என்ன? தியா. தியா சார். தியா. தியா பரப்பீங்க. Thank you. Thank you very much. Once again, let's give it up for